நமது சங்கத்தின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் திரு அண்ணாமலை அவர்கள். சார், இந்த அக்கிஸ்டேங்காவது பாத்தீங்களா சார்? இவரா? இவரையெல்லாம் பிடிக்க முடியாது சார். பிடிக்க முடியாதா? ஏன்? இவர் பெரிய டேஞ்சர் ஃபெலோ. டேஞ்சர் ஃபெலோவா? நாங்கள ஜீப்ல டேஞ்சர் லைட்டோட அலையிற ஃபெலோஸ் தான். கோயில் எதற்கு, தெய்வங்கள் எதற்கு, உனது புன்னகை போதுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடே ஆனந்த. அப்ப என்ன, அக்கா என்ன, ஒப்புக்குட்டானடி, பாறாங்கல்ல வெத்து புட்டா பாசம் ஏறடி, பெத்த உள்ள தந்த பணம் உப்புக்கு ஆகுமா? கவலையே படக்கூடாது. பூ போலே உன் புன்னகையில் பொன் உலகினை கண்டேன் அம்மா. பூ போலே உன் புன்னகையில் பொன் உலகினை கண்டேன் அம்மா. ஆனை கட்டி போரடித்த அப்பன் சுப்பன் காணவில்லை. அன்று முதல் இன்று வரை அக்கரமும் வாழவில்லை. வெட்ட வெட்ட வாடைதான் அது உள்ளத்தில் காயங்கள் உண்டு. அதை நான் மறைக்கிறேன். ஊருக்கு ஆனந்தம் கொடுக்க வெளியே சிரிக்கிறேன். ரொம்ப வலிமையாக்க ஆயிரம் வழிகள் இருக்கு. மனசை வலிமையாக்க தனிமையால் தானே முடியும். என்ன சித்தப்பா மூஞ்சி அப்படி வைக்காதரா? பாடு. ஏ வேளா, என்னடா பண்ணிட்டு இருக்க? மௌனராகும் சித்தப்பா. இன்னுயிராய் வந்தவனே என்னுயிரும் நீதா, என் இருதயத்தில் துடி துடிப்பாய் இருப்பவனும் நீதா, எண்ணம் போல் வெற்றி பெற உழைப்பவனும் நீதா, என் இறுதி வரை கூட வரும் கூட்டணியும் நீதா. எனக்கு ஏதாவது கவலை வந்ததுன்னு வச்சுக்கோ, ஒண்ணு அந்த ஆணவம் கிட்ட விட்டுடுவேன், இல்ல இந்த பாட்டை கிட்ட விட்டுடுவேன். இப்போ ரெண்டு பேர் கவுலி அந்த பாட்டு கிட்ட விட்டுடுவோம். வா. நீ யாரா வேணாரு, எவனா வேணாயிரு, ஆனா என்கிட்ட கொஞ்சம் தள்ளியே இரு. என்னமா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்க மாமா? ஆண்டவனை பார்க்கணும், அவனுக்கு ஊட்டணும், அப்ப நான் கேள்வி கேட்கணும். சொல்லேசா தலையெழுத்தெந்த மொழியடா? நான் எடுத்த முத்துச்சிப்பி நீ கோபுரம் நீயாக உன்னை தாங்கிடும் நிலமாவே, வெளிச்சத்தில் நீ வாழ என் விழிகளே.
எனக்கு அட்வைஸ் பண்றவனையும் பிடிக்காது, கேட்கறதும் பிடிக்காது. ஏன் தெரியுமா? போற போக்குல எவன் வேணும்னாலும் அட்வைஸ் பண்ணலாம். ஏன்னா அது ரொம்ப ஈஸி, ஆனா ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம். என் முகத்துல பயம் தெரியுதா? நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கு. சொத்து எது இல்லைன்னா எப்படிங்க? எனக்கு இருக்கிற ஒரே சொத்து இவன் தான். இவன் இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்?